வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் திரும்பவும் சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் நான் இன்ஃபோசிஸ் ஹையரிங் போட்டிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஹனிவெல் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ரெப்யூட்டட் ஐடி கன்சர்ன் தான் இப்போதைக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க இப்போ ஹையரிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த ரோலுக்கு சூட்டபுளா இல்லையா, இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா, எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் என்டையர் டீடைல்ஸ் உங்களுக்கு நல்லபடியா தெரியும். இதே மாதிரி இந்த ஒரு ரெசிஷன் டைம்லயும் ரெகுலரா ஜாப் எங்கெங்க வேகன்சி இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க உங்க வேலை தேடுற ப்ராசஸை ஈஸி பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கெட் நோட்டிஃபைடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுங்க, சரிங்களா? ஸோ லொக்கேஷன் அப்படின்றது பூனேல. ஸோ பூனே நம்ம எப்படி போறதெல்லாம் யோசிக்காதீங்க, பெட்டியை கட்டுங்க, மூட்டையை கட்டுங்க, கிளம்புங்க, போங்க, வேலையை பாருங்க, ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா பூனேல போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டடான ஒரு கன்சர்ன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா, லைக் லைஃப் செட்டில் ஆயிடலாம். த்ரூ அவுட் த லைஃப் நம்ம ஐடி ஃபீல்டுக்குள்ளேயே ஜாலியா சூப்பரா இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஹனிவெல் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்ற ரோல். ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளைண்ட் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன என்ன, அதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ் டீகம்போசிஷன், அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் டிசைன், அதுக்கப்புறம் மாடல் பேஸ்ட் டெவலப்மெண்ட் சிஸ்டம் டிசைன், சிஸ்டம்ஸ் இன்டிகிரேஷன், சிஸ்டம்ஸ் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன், கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், ப்ராஜெக்ட் ஓவர்சைட், ப்ராஜெக்ட் குவார்டினேஷன், பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ இதை தான் ஜேடி. நீங்கள் ஒரு ஒன்ஸ் வேலைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமரோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அவங்க ஒர்க் எப்படி இருக்கும், ஸோ ப்ராஜெக்டை எப்படி குவார்டினேட் பண்ண போகிறீங்க, ஸோ ஷெட்யூலை எப்படி கரெக்டாக பண்ண போகிறீங்க, பட்ஜெட் இவ்வளோக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும், அதை வந்து எப்படி கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக ஷெட்யூல் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அது எல்லாமே நீங்கள் தாங்க பண்ண போகிறீங்க. அதுதான் ரிக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா, அவங்க வந்து பிஇ டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிஇயா இருக்கட்டும் இல்லை பிடெக்காக இருக்கட்டும், எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி திங் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பட் நாட் பிஎஸ்சி, பிஇ பிஇ ஆர் பிடெக் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் எடுத்து பார்க்கும் போது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்ல ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணி இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே குவார்டினேஷன் கம்யூனிகேஷன் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். யாரும் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக இது பண்ணிட்டீங்களா அது பண்ணிட்டீங்களான்னு இப்போலாம் யாரும் கேட்கறது இல்லைங்க, நீங்களாவே புஷ் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது பற்றின என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அதில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேருந்து இதுக்கு அடாப்ட் மாற்றி அடாப்ட் பண்ணி இதுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க, சரிங்களா? மல்டி டாஸ்க்கும் பண்ண தெரியணும் இதுவும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, சரிங்களா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் டக்குன்னு அந்த ப்ராப்ளம்னு அந்த ஒரு கோடிங்கை ஆப்டிமைஸ்டாக செய்ய முடியும். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக படித்தாலே உங்களுக்கு தானாக வந்துடும், சரிங்களா? ஸோ சிஸ்டமோட ஃபெமிலியராக இருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்ச ஒரு ஜாப் ரோல். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இங்கே மேலே அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகுது. ஸோ என்ன வருது அப்படின்றது பார்ப்போம். சைன் இன் பண்ணி கேட்டிருக்காங்க, இல்லைங்க நாங்கள் இப்போ தானேங்க ஃபஸ்ட்டாக வரோம், நாங்கள் எப்படிங்க சைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே க்ரியேட் எ நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. இல்லைப்பா எனக்கு ப்ரொஃபைல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ளை ஆஸ் கெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அப்ளை ஆஸ் கெஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்தோன்னா திருப்பி வேறு ஒரு பேஜ் லோட் ஆகுது. என்ன லோட் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, உங்களுடைய லாஸ்ட் நேமு, உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸு, இது எல்லாமே கேட்குதுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் சிவி அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய ரீசெண்ட் சிவி இருக்கு இல்லையா,
அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. கொஞ்சம் மாடர்னைஸ்டா வெஸ்டர்னைஸ்டா என்னென்ன தேவையோ உங்க கிட்ஹப்ல நீங்க எதுவும் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதோட லிங்கை கொடுங்க உங்களோட ரெசியூமேல. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ரெசியூமேல போட்டு அப்லோட் பண்ணுங்க சரிங்களா. அது அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்க அட்ரஸ், கான்டாக்ட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, ஜிப் கோடு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது தவிர வேற எங்கேயாவது இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. எஜுகேஷன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆண்டு முடிச்சிருக்கணும், லைக் 2022 முடிச்சிருக்கணும், 2023 முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எதுவுமே கேட்கலங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாலும் அதுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு ஆளு, இங்க நாங்க செய்ய சொன்ன வேலைகள் எல்லாமே கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது மட்டும் தாங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அது பிறகு இங்க சர்டிபிகேஷன்ஸ், நீங்க ஏதாவது சர்டிபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸேராலேயோ இல்ல உடைமையிலையோ இல்ல வேற ஏதாவது நீங்க பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டா அதையும் இங்க ஆட் பண்ணலாம், ஆட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி அதையும் நீங்க ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ப்ரீ ஸ்கிரீனிங் க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்ல, இது எல்லாமே இங்க இருக்கு. நீங்கள் வேறு இதுக்காவது எம்ப்ளாய் ஆயிருக்கீங்களா ஹனிவெல்லோட, ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஃபைனலாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களை டெஃபினட்டாக கால் பண்ணுவாங்க ஓகேங்களா, கால் பண்ணுவாங்க இல்லை த்ரூ மெயில் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க சரிங்களா மக்களே. ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நான் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட் மீ.